மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். வெள்ளையர்கள் வெளியேறிவிட்டார்கள், இந்தியா விடுதலை பெற்றது, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என நாடே மகிழ்ச்சி கழிப்பில் இருந்த போது ஒருவர் மட்டும் இவ்வாறு கூறினார், நாம் இன்னும் சுதந்திரம் அடையவில்லை, இதுவரை பிரிட்டிஷ்காரனிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம், இனிமேல் இந்த டெல்லிக்காரனிடம் அடிமையாக இருக்க போகிறோம், ஆட்சி கைமாறி இருக்கிறதே தவிர நாம் அடிமைகள் தான், எனவே ஆகஸ்ட் 15 நமக்கு துக்க நாள் என்றார். அந்த ஒருவர் தான் திராவிட மக்களின் உரிமை குரலாக ஓங்கி ஒழித்த தந்தை பெரியார் ஈவே ராமசாமி. அவருடைய திராவிடர் கழகத்தின் பயிற்சி பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட கூர்வாள் தான் பேரறிஞர் அண்ணா. நாங்கள் இந்தியர்கள், எங்கள் நாடு பாரதம் என இந்திய துணைக்கண்டம் முழுக்க கூக்குரலிட்ட போது, நாங்கள் திராவிடர்கள், எங்கள் நாடு திராவிட நாடு, அடைந்தே தீர்வோம் தனி திராவிட நாடு என்று தன்னுரிமை கோரிக்கையை முன்வைத்து எதிர்குரல் முழங்கினார்கள் திராவிடர் கழகத்தோழர்கள். அவ்வுரிமை நாதத்தின் அடித்தோன்றலில் விளைந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியா சுதந்திரம் பெற்று 2 ஆண்டுகளில் 1949 செப்டம்பர் 17 நாள் சென்னை ராபின்சன் பூங்காவில் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் அண்ணா. பெரியாருடன் அண்ணாவுக்கு ஏற்பட்ட முரண்பாடுதான் திராவிட முன்னேற்ற கழக தோற்றத்திற்கு ஆரம்ப புள்ளி என்றாலும் கொள்கை கோட்பாட்டளவில் பெரிய மாறுபாடு இருக்கவில்லை. அதனால்தான் திமுகவை தொடங்கிய அன்று பேசிய அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியது திராவிடர் கழகத்துக்கு போட்டியாக அல்ல, அதே கொள்கை பாதையில் தான், திராவிடர் கழகத்தின் அடிப்படை கொள்கை மீதேதான் திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட்டுள்ளது, அடிப்படை கொள்கைகளில் கருத்துக்களில் மாறுதல் மோதல் எதுவும் கிடையாது என்று அறிவித்தார். மேலும் நமக்கெல்லாம் அப்போது நல்வழி காட்டிய பெரியார் அமர்ந்த பீடத்தை தலைவர் பதவி நாற்காலியை காலியாகவே வைத்திருக்கிறோம் என்று கூறி திமுகவின் பொதுச் செயலாளராகவே பதவியேற்றுக் கொண்டார் அண்ணா. கருப்பும் சிவப்பும் சரிபாதி நிறமாக கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அடைய வேண்டிய இலக்கோ திராவிட நாடு என கொள்கை முழக்கமிட்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1952 நடைபெற்ற சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலில் போட்டியிட மறுத்தது. காரணம், திராவிடர்களின் கருத்தை அறியாமலும் திராவிடர்களின் ஜீவாதார உரிமைக்கு ஊறு செய்யும் வகையிலும் ஒரே கட்சியரின் எதேச்சதிகார முறைப்படியும் தயாரிக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தை திமுக கண்டிப்பதன் அறிகுறியாக தேர்தலில் திமுக தனது வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என கூறியது. இருப்பினும் தங்கள் கொள்கைகளை, திராவிட நாடு கோரிக்கையை ஏற்கும் கட்சியின் வேட்பாளர்களை மட்டும் ஆதரிப்பதாக அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனைத் தொடர்ந்து 1953 அன்றைய முதல்வர் காங்கிரஸ் கட்சியின் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராட்டம், சித்தூர் தமிழர்களின் போராட்டத்தை நான்சென்ஸ் என்று கூறிய பிரதமர் நேருவை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம், கள்ளக்குடியை டால்மியாபுரம் என பெயர் மாற்றியதை கண்டித்து ரயில் மறியல் என அடுத்தடுத்த மும்முனை போராட்டங்களால் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை பெறத் தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கள்ளக்குடி போராட்ட வெற்றிதான் பின்னாட்களில் மு கருணாநிதியை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்று அழைக்கப்பட காரணமாக அமைந்தது. 1956 திருச்சியில் நடைபெற்ற திமுக மாநாட்டில் தேர்தலில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்பது குறித்து பொது வாக்கெடுப்பை நடத்தியது திமுக. மொத்தம் 60,000 மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்ற அந்த பொது வாக்கெடுப்பில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என 56,942 பேரும், வேண்டாம் என 4,203 பேரும் வாக்களித்திருந்தார்கள். திமுக இனிவரும் தேர்தல்களில் போட்டியிடுவது அக்கட்சியின் ஜனநாயக முறைப்படி உறுதி செய்யப்பட்டது. அதே ஆண்டு நவம்பர் 1 இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு சென்னை மாகாணத்தில் இருந்த கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பகுதிகள் தனி மாநிலங்களாகின. அதற்கு முன்னதாக 1953 ஆந்திர பிரதேசம் முதல் மொழிவாரி மாநிலமாக உருவாகியிருந்தது. அதன் பிறகு 1957 நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்ட திமுக 15 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியது. சி என் அண்ணாதுரை, மு கருணாநிதி, க அன்பழகன் உள்ளிட்ட திமுகவின் முன்னணி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வானார்கள். முதல் தேர்தலிலேயே திமுகவின் இந்த வெற்றி காங்கிரஸ் கட்சியின் எஃகு கோட்டையை சற்றே அசைத்து பார்த்தது. முதன்முறையாக சட்டமன்றத்துக்குள் தடம் பதித்த திமுக தனது கொள்கையில் ஒன்றை செயல்படுத்த முயன்றது. அதாவது, சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு மாநிலமாக மாற்றக் கோரிய தீர்மானத்தை கொண்டு வரவே ஓட்டெடுப்பில் தோற்கடிக்கப்பட்டது அந்த தீர்மானம். திமுகவின் இந்த தீர்மானத்திற்கு பின்னணியில் தியாகி சங்கரலிங்கனாரின் உயிர்கொடையும் இருந்தது. அதன் பின்னர் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில், நாங்கள் இந்த சபைக்குள் நுழைந்தது என்றைக்கும் எதிர் அங்கத்தினர்களாகவே இருப்பதற்காக அல்ல, இன்றைக்கில்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஆட்சி பொறுப்பை ஏற்கத்தான் போகிறோம் என சூளுரைத்தார் அண்ணாதுரை. 1958 மார்ச் 2 இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக திமுக வலுப்பெற்றது. உதயசூரியன் அந்த கட்சியின் சின்னமானது. பின் 1962 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட திமுக 50 சட்டமன்ற தொகுதிகளையும் 7 தொகுதிகளையும் கைப்பற்றியது.
ஆனால் இந்த தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் அண்ணா தோல்வியை சந்தித்தார். இருப்பினும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களால் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டார் அண்ணா. 1963 தனிநாடு கேட்பது குற்றம் என்றும், பிரிவினைவாதம் பேசுவோர் தேர்தலில் போட்டியிட முடியாதபடியும் பிரிவினை தடுப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்றியது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சி. இது திமுகவை முடக்குவதற்காகவே கொண்டுவரப்பட்ட சட்டம் என கருதி அண்ணா பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு தேர்தல் அரசியலில் தொடர்ந்து ஈடுபடுவதற்காக திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார். மேலும் கட்சியின் விதி 2 திராவிட நாடு என்றிருந்த குறிக்கோளுக்கு பதிலாக தமிழகம், ஆந்திரம், கேரளம், கர்நாடகம் ஆகிய 4 மொழிவெளி மாநிலங்களும் இந்திய அரசுரிமை, ஒருமைத்தன்மை, அரசியல் அமைப்பு சட்டம் ஆகியவற்றுக்குள் இயன்ற அளவு கூடுதலான அதிகாரங்களை பெற்று நெருங்கிய திராவிட கூட்டமைப்பாக நிலவ பாடுபடுவது என திருத்தம் மேற்கொண்டார். திமுகவின் உயிர் நாடியாக இருந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டது பெரும் விமர்சனங்களுக்குள்ளானது. இருப்பினும் திராவிட நாட்டுக்கான காரணங்கள் அப்படியேதான் இருக்கின்றன என தனது இக்கட்டான சூழலை வெளிப்படுத்தினார் அண்ணா. 1965 ஜனவரி 26 முதல் இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற சட்ட முன்வரைவை அப்போதைய காங்கிரஸ் அரசின் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு வந்தார். இதனால் வெகுண்டெழுந்த தமிழகம் மாபெரும் மொழி போராட்டத்தை கையில் எடுத்தது. திமுக ஜனவரி 26 குடியரசு நாளை துக்க நாளாக அறிவித்து கிளர்ச்சியில் ஈடுபட்டது. இந்த போராட்டத்தில் திமுகவின் மாணவரணி தீவிரமாக செயல்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையும் ராணுவமும் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 100 மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். பணிந்த மத்திய அரசு பிப்ரவரி 11 அன்று ஆங்கிலமே அலுவல் மொழியாக தொடரும் என்ற அறிவிப்பை வெளியிட போராட்டம் முடிவுக்கு வந்தது. இந்த போராட்டத்திற்கு அரணாக திமுக மாபெரும் பங்களிப்பை நிகழ்த்தியது என்பது எவராலும் மறுக்க முடியாத வரலாற்று பதிவானது. அதனைத் தொடர்ந்து 1967 தேர்தல் தமிழக அரசியல் களத்தில் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகம், ராஜாஜியின் சுதந்திரா கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மாப்போசியின் தமிழரசு கழகம், சீப்பா ஆதித்தனாரின் நாம் தமிழர் இயக்கம் உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. அண்ணாவின் சட்டமன்ற சூளுரை நிஜமானது. 173 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 138 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 25 இடங்களிலும் வென்றது. தென் சென்னையில் போட்டியிட்ட அண்ணா நாடாளுமன்ற உறுப்பினரானார். திமுகவின் இந்த அமோக வெற்றி வரலாற்றையே புரட்டி போட்டதாக இன்று வரையிலும் பார்க்கப்படுகிறது. காரணம், சுதந்திரம் பெற்று தந்த கட்சி, இந்திய தேசத்தின் மாபெரும் கட்சி, பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காங்கிரசை தமிழக மக்கள் புறந்தள்ளியதும், இறை மறுப்பு, இந்தி எதிர்ப்பு, திராவிட நாடு கோரிய திமுகவை ஆதரித்து ஆட்சி கட்டிலில் அமர்த்தியதும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. அன்று வீழ்ந்த காங்கிரஸ் இன்று வரையிலும் தனித்தல முடியாமல் அண்ணாவை பெயராகவும் அடையாளமாகவும் கொண்ட கட்சிகளே இன்று வரையிலும் தமிழ்நாட்டு அரசியலை அலங்கரித்து வருகின்றன என்பதே நிகழும் வரலாற்று சாட்சி. திமுக தொண்டர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து 1967 மார்ச் 6 பேரறிஞர் அண்ணாதுரை தமிழக முதல்வரானார். திமுக முதன்முறையாக ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தது. 18 முரண்களை கடந்து நேரில் சென்று திமுகவின் வெற்றியை பெரியாருக்கு சமர்ப்பித்தார் அண்ணா. ஆட்சி பொறுப்பேற்றது முதற்கொண்டே பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தியது திமுக. சென்னை மாகாணம் தமிழ்நாடு மாநிலமாக பெயர் மாற்றம் பெற்றது. இந்த முறை சங்கரலிங்கனாரின் உயிர் தியாகம் பலன் பெற்றது. கவர்மெண்ட் ஆப் மெட்ராஸ் தமிழக அரசு ஆனது. சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்றானது. சமஸ்கிருத மணிப்பிரவாள நடை மெல்ல மெல்ல மறையத் தொடங்கி தனித்தமிழ் மேலெழுந்து வந்தது. சுயமரியாதை திருமணச் சட்டம், பேருந்துகள் நாட்டுடமையாக்கம், கல்வியில் தமிழுக்கு முதலிடம், இருமொழி கொள்கை, உலகத்தமிழ் மாநாடுகள் என அதிகாரத்தை கைப்பற்றிய திமுக பெரியாரின் கனவுகளையும் சேர்த்து தங்கள் கொள்கைகளையெல்லாம் சாதித்து காட்டியது. ஆனால் இந்த சாதனை பட்டியல் நீள்வதற்குள்ளாகவே அண்ணா தனது மூச்சை நிறுத்தி கொண்டார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சைகளை முடித்துவிட்டு தாயகம் திரும்பிய அண்ணா 1969 பிப்ரவரி 3 திராவிட மண்ணை விட்டு மறைந்தார். அண்ணாவின் குறுகிய கால சாதனைகள் போலவே அவரின் இறுதி ஊர்வலத்தில் சுமார் 1.5 மக்கள் கலந்து கொண்டதாக கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற போட்டி கருணாநிதிக்கும் நெடுஞ்செழியனுக்கும் இடையே ஏற்பட்டது. இறுதியில் கருணாநிதி முதல்வரானார். பிறகு ஜூன் மாத காலத்தில் திமுகவின் தலைவராக மு கருணாநிதியும் பொதுச் செயலாளராக இரா நெடுஞ்செழியனும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். 1971 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கருணாநிதி தலைமையில் தேர்தலை சந்தித்த திமுக 203 தொகுதிகளில் போட்டியிட்டு 184 தொகுதிகளில் வரலாறு காணாத வெற்றி பெற்றது. இதுவரையில் எந்த கட்சியாலும் முறியடிக்க முடியாத சாதனையை நிகழ்த்தி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது திமுக. கருணாநிதி 2 முறையாக முதல்வரானார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் 25 இடங்களிலும் வென்றது திமுக. 1972 திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் கட்சியின் பல நிலைகளிலும் ஓரங்கட்டப்பட்டு வந்தார்.
ஏற்கனவே கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்தவர் திமுகவின் பொதுக்கூட்ட மேடையிலேயே கட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஊழல் புகாரை பொய்யாக்க வேண்டுமென்றால் திமுகவின் தலைவர் முதல் கிளை செயலாளர் வரை அனைவரும் தங்கள் சொத்து விவரங்களை காட்ட வேண்டும் என்றார். எம்ஜிஆரின் இத்தகைய பேச்சால் அதிர்ந்து போன திமுக தலைமை அவரை கட்சியை விட்டே நீக்கியது. திமுகவில் இருந்து பிரிந்து சென்ற எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். கட்சியின் கொடியிலும் பெயரிலும் அண்ணாவே இடம்பெற்றார். இதற்கு முன்பாக 1961 திமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஈவேகி சம்பத் தமிழ் தேசிய கட்சியை தொடங்கியிருந்தார். ஆனால் காலப்போக்கில் அந்த கட்சி காங்கிரசுடன் கலந்து கரைந்து போனது. ஆனால் அதிமுகவின் எதிர்காலம் பின்னாட்களில் திமுகவிற்கே நிரந்தர போட்டியாகும் அளவிற்கு விசுவருவம் எடுத்தது. 1974 மாநில சுயாட்சி பெறும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது திமுக. 1975 இந்திராவின் காங்கிரஸ் அரசு அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்தது. இதனை எதிர்த்து முதல் நாளாக தீர்மானம் நிறைவேற்றியது திமுக அரசு. அதனைத் தொடர்ந்து முறையற்ற ஆட்சி, வீராணம் திட்ட முறைகேடு என விஞ்ஞான ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. வைகோ, ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் முதன்மை தலைவர்கள் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சி கலைப்பிற்கு பின்னால் நெருக்கடி நிலைக்கு எதிராக திமுக செயல்பட்டதே காரணம் என்று சொல்லப்பட்டது. 1977 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அபார வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது எம்ஜிஆரின் அதிமுக. திமுக கடும் தோல்வியை சந்தித்தது. அப்போது முதல் எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் வரை சுமார் 13 திமுகவை அரியணை ஏறவிடாமல் எதிர்கட்சியாகவே இருக்க செய்தது அதிமுக. எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு 1989 நடைபெற்ற தேர்தலில் 13 பிறகு ஆட்சியை பிடித்தது திமுக. ஆனால் 1991 விடுதலை புலிகள் அமைப்பை கட்டுப்படுத்த தவறிவிட்டது, பிரிவினை சக்திகளுக்கு திமுக ஊக்கமளிக்கிறது என்று கூறி அப்போதைய ராஜீவ்காந்தி அரசால் 2வது கலைக்கப்பட்டது திமுக அரசு. அதே ஆண்டு மே மாதம் பிரச்சாரத்துக்காக தமிழகம் வந்த ராஜீவ்காந்தி கொல்லப்படவே எழுந்த அனுதாப அலையால் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்த அதிமுக வெற்றி பெற்றது. திமுக படுதோல்வியை சந்தித்தது. 1993 வைகோவின் அரசியல் நலனுக்காக விடுதலை புலிகள் கருணாநிதியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என காரணம் கூறி வைகோ திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இதற்கு பின்னால் ஸ்டாலினின் அரசியல் எதிர்காலம் ஒளிந்திருப்பதாக அப்போது விமர்சிக்கப்பட்டது. 1996 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1999 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது தனது கொள்கைக்கு நேரெதிரான பாஜகவுடன் கூட்டணி அமைத்த திமுக பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டது. இதே கூட்டணி 2001 தேர்தலிலும் தொடர அக்கட்சி பெரும் தோல்வியை சந்தித்தது. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட 7 கட்சிகளுடன் வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது திமுக. போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதனால் தமிழகத்தைச் சேர்ந்த 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்று அதிகாரமிக்க மத்திய அரசின் தவிர்க்க முடியாத அங்கமாகினார். தொடர்ந்து 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 163 இடங்களில் வெற்றி பெற்றாலும் திமுகவுக்கு 95 இடங்களே கிடைத்தன. கூட்டணி கட்சிகளின் தயவில் ஆட்சி அமைக்க நேர்ந்தது. இதுவே பின்னாட்களில் மைனாரிட்டி அரசு என்று ஒவ்வொரு முறையும் ஜெயலலிதாவால் விமர்சிக்கப்பட காரணமாக அமைந்தது. 2009 இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் சிங்கள இராணுவத்தால் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இலங்கை போரை இந்தியா தலையிட்டு நிறுத்த வேண்டும் என மத்திய காங்கிரஸ் அரசையும் மாநில திமுக அரசையும் வலியுறுத்தி தமிழகம் உள்ளிட்ட உலகெங்கும் வாழும் தமிழர்கள் போராட்டம் நடத்தினார்கள். முத்துக்குமார் உள்ளிட்ட 20 மேற்பட்டோர் தீக்குளித்து மாண்டார்கள். ஆனால் 1983 ஈழத்தமிழர் பிரச்சினைக்காக தனது பதவியையே ராஜினாமா செய்த கருணாநிதி இம்முறை 2 உண்ணாவிரதத்தோடு நிறுத்திக் கொண்டார். இது ஈழ ஆதரவாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள் உள்ளிட்ட தமிழ் மக்களை கொதிப்படைய செய்தது. இனப்படுகொலைக்கு துணை போன காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்து திமுக அரசு துரோகம் இழைத்து விட்டதாக வேதனை அடைந்தார்கள். இந்த சம்பவம் திமுக வரலாற்றில் அழிக்க முடியாத கரையாகி போனது. இதன் விளைவாகவும் 2G அலைக்கற்றை ஊழல், தொடர் மின்வெட்டு, நில அபகரிப்பு போன்ற குற்றச்சாட்டுகளாலும் 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. இந்த முறை திமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் போனது. தொடர்ந்து 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுகவால் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியவில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட திமுக தொடர்ந்து 2வது தோல்வியடைந்தது. ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போனாலும் வலுவான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. 2018 திமுக தலைவர் கருணாநிதி காலமானார். அவர் 50 காலமாக அனுபவித்து வந்த திமுக தலைவர் பதவியை ஸ்டாலின் ஏற்றார். தமிழக அரசியலின் இருபெரும் ஆளுமைகளான கருணாநிதி, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 38 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் தனது வலிமையை தக்க வைத்தது திமுக. திமுகவின் ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாடு பெயர் மாற்றம், பெண்களுக்கு சொத்துரிமை,
அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் உரிமை, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு உரிமை, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து என ஏராளமான சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. தற்போது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட்ட மு க ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளார். மற்றும் குவாலிட்டியான அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.